செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை 11 தேதி பிளவாண்டு ஆவணி 26 நாள் நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை சூரிய உதயம் 6:04 நிமிடம் திதி இன்று அதிகாலை 12:42 வரை சதுர்த்தி பின்பு இரவு 10:27 வரை பஞ்சமி நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:44 வரை சுவாதி பின்பு விசாகம் யோகம் இன்று காலை 6:03 வரை சித்த யோகம் பின்பு பிற்பகல் 2:44 வரை அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் ரேவதி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஓரைகளின் நிலவரம் புதன் சந்திரன் குரு இந்த ஓரைகளில் ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் சூரியன் கன்னியில் செவ்வாய் புதன் துலாத்தில் சுக்கிரன் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் நெருக்கமானவரிடம் பேசும் பொழுது கருத்துக்களில் கவனம் வேண்டும் எதிர்பாராத சில பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் உறவினர்களின் வழியில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் கூட்டு வியாபாரத்தில் அனுசரித்து செல்வதன் மூலம் முன்னேற்றம் உண்டாகும் மறைமுகமாக இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேஷராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் சார் நீங்கள் இப்போ இதே மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க திருமணம் நிச்சயிக்கப்படும் நிச்சயிக்கப்படும் அதான் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து எங்களுடைய திருமணமானது தள்ளி போகிறது இதற்கு ஏதாவது பரிகாரம் உண்டா இதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எதற்காக எங்களுக்கு இது மாதிரி ஒரு நிலைமைன்னு நிறைய மேஷராசி அன்பர்கள் என்னை தொடர்பு கொண்டு கேட்கிறார்கள் அதற்கு என்ன நான் விளக்கம் சொல்வேன் அப்படின்னா நீங்கள் பிறந்த நேரம் இன்னொன்று மாதா பிதா செய்வது மக்களுக்கு இது தெய்வ வாக்கு உங்களுடைய தாய் தந்தையர் என்ன பாவ புண்ணிய கணக்கு செய்தார்களோ அதன்படி தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் அந்த வாழ்க்கையை மாற்றி அமைப்பது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் செய்யக்கூடிய நல்வினைகள் தான் நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் கெடுதல் செஞ்சால் கெடுதல் நடக்கும் அதனால் என்ன சார் பண்ணுறதுன்னா நிறைய உதவி பண்ணுங்கள் உதவி பண்ண பண்ண என்ன ஆகுன்னா உங்களுடைய கர்ம கணக்கானது குறைஞ்சி கொண்டே வரும் கர்ம கணக்கு குறையும் பொழுது உங்களுடைய நல் கணக்கு ஏறி கொண்டே வரும் அப்படி வருகின்ற சமயத்தில் உங்களுக்கு நன்மைகள் தானாக இந்த பிரபஞ்சமானது நடத்தி கொடுக்க ஆரம்பித்து விடும் இதுதான் வந்து இந்த பிரபஞ்ச ரகசியம் நீங்கள் வந்து இந்துவாக இருக்கலாம் ஜெயினாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் கிறிஸ்துவனாக இருக்கலாம் எந்த மதம் சார்ந்தவனாக இருந்தாலும் சரி எல்லா மதத்தில் போதிப்பது என்ன எல்லா கடவுள்களும் சொல்வது என்ன அன்பை மட்டும்தான் வலியுறுத்தி சொல்வார்கள் ஆனால் இந்து மதத்தில் ஒரு விசேஷம் என்னன்னா எல்லாத்துக்குமே அடிப்படை சர்வலோக நிவாரணி எங்கே கிடைக்கும் அப்படின்னா இந்து மதத்தில் கிடைக்கும் அது எப்படி சார் இந்து மதத்தில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் உண்டு அதற்கு காரணம் என்னவென்றால் நீங்கள் நன்மையை செய்ய வேண்டும் நன்மைனா என்ன சார் அப்படின்னா மனசில் வந்து குரோதம் இருக்கக்கூடாது யாரையாவது அடிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்ற சொற்கள் பேசக்கூடாது உங்களுக்கு யாராவது ஒரு தீங்கு பண்ணியிருந்தால் மன்னித்து விடுங்கள் நீங்கள் என்றைக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அப்பொழுதிலிருந்து உங்களுடைய அந்த பிரபஞ்சமானது இந்த எல்லா சக்திகளுக்கும் விட அப்பாற்பட்ட சக்தி பிரபஞ்ச சக்தி அந்த இயற்கை சக்தி என்ன ஒன்றா உங்களுடைய மிங்கிளாகும் எப்போ பிரபஞ்ச சக்தி மிங்கிளாகுதோ நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்க துவங்கும் அப்படி நடக்க துவங்கும்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா திருச்செந்தூர் செந்திலாண்டவனை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் திருச்செந்தூர் முருகர் அந்த கடலில் உலா வந்து கொண்டிருக்கிறார் அந்த கடல் தான் முருகர் முருகர் தான் கடல் ஆகவே திருச்செந்தூர் செந்திலாண்டவனை தரிசனம் செய்யுங்கள் சார் கோயிலில் அலோவ் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னா பரவாயில்ல கோயில் நேரம் தவறி போயிட்டீங்களா நைட்டு 8:30 மேலே போயிட்டீங்களா பரவாயில்ல அந்த கடலில் படுத்து தூங்குங்க
அந்த மணல் அந்த கடல் மணல்கள் இருக்கு இல்லையா, அந்த மணல்களில் உலாவி கொண்டிருக்கிறார் முருகர். அந்த கடல் தான் முருகர். அந்த கடலை தரிசனம் பண்ணுங்க, உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு இடம் திருச்செந்தூர். அங்கே சென்று வாருங்கள், நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் என்பது ஐதீகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். ரித்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படுகின்ற ஒரு நாள். ரிஷபராசி அன்பர்களே, தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் மறையும். உறவினர்களின் வருகையின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் மற்றும் எண்ணங்கள் மேம்படும். மனதிற்கு பிடித்த விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் மறையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும். மிருக சிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகக்கூடிய ஒரு நாள். மிதுனராசி அன்பர்களே, எண்ணிய செயல்பாடுகள் சிறு காலதாமதற்கு பின் நிறைவேறும். குழந்தைகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். பயணங்கள் தொடர்பான விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும். உறவினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் ஒற்றுமை உண்டாகும். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் மேம்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, எண் 3. மிருக சிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் மேம்படுகின்ற நாள். கடகராசி அன்பர்களே, எதிர்பாராத தனவரவுகள் கிடைக்கும். குழந்தைகளின் படிப்பில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பழைய நினைவுகளின் மூலம் செயல்பாடுகளில் சோர்வு ஏற்பட்டு நீங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோர்வு நீங்கும். சிம்மராசி அன்பர்களே, தன வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும். உடல் ஆரோக்கிய பாதிப்புகளால் செயல்பாடுகளில் ஈடுபாடு குறையும். தேவையற்ற செலவுகளை குறைப்பதன் மூலம் பிரச்சனைகள் குறையும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது அவசியமாகும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் மனதில் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுவிதமான நாளாக இது அமையும். சிம்மராசி அன்பர்கள், திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். கன்னியராசி அன்பர்கள், வியாபாரம் தொடர்பான உதவிகள் கிடைக்கும். சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்ப நபர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனப்பக்குவம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் கிடைக்கும். மற்றவர்களுக்கு உதவும் போது சிந்தித்து செயல்படவும். வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மனதில் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதலும் கண்ணோட்டங்களும் மாறும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் கிடைக்கின்ற நாள். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். ஆடம்பர பொருட்களின் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். சமூகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2.
அந்த செலவுகள்னால் சுப செலவுகளாக இருக்கும், ஒன்று வீடு கட்டுறதாக இருக்கும், இல்லைனா திருமணம் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தீமைகள் நேராது, நன்மைகள் தான் நடக்க காத்திருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். தனுசு ராசி அன்பர்களே, நண்பர்களுக்கிடையே பொறுமையுடன் செயல்பட வேண்டும். வியாபார பணிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் மற்றவர்களின் பணிகளையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். புதிய நண்பர்களிடம் தேவையற்ற கருத்துக்கள் பகிர்வதை தவிர்க்கவும். மறைமுகமான சில விமர்சனங்கள் உங்களுக்கு உண்டாகும். திருவற்றியூர் வடிவுடை அம்மனை தரிசனம் செய்வதும், அந்த அம்மனை நினைத்து மனதார பூஜிப்பதும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1. தனுசு ராசி அன்பர்கள், ரொம்ப நாளாக விற்காத சொத்து ஏதாவது இருந்தால் இன்றைக்கு அதற்கு விலை பேசப்படும், நன்மைகள் நடக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை வேண்டும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விமர்சனங்கள் உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். உயர் பொறுப்புகளில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும். வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தநிலை குறையும். சுபகாரியங்கள் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும். நிர்வாகம் தொடர்பான பணிகளில் சிறு சிறு மாற்றங்களின் மூலம் மேன்மை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்தநிலை குறையும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மையான நாள். கும்பராசி அன்பர்களே, மனதில் வித்தியாசமான சிந்தனைகள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும். வியாபார பணிகளில் சில மாற்றங்களின் மூலம் தனவரவுகள் மேம்படும். உத்தியோக பணிகளில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் குறையும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான நாள். மீனராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபம் ஏற்படும். நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை உண்டாகும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் குறையும். வாழ்க வளமுடன்.